ஆலை அதிகாரிகளுக்கு வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான அமைச்சரவை அவசரமாக கூடியது. அந்த அமைச்சரவையில் உடனடியாக அவசர சட்டம் ஒன்று கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது ஒப்புதல் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல், அதாவது கையெழுத்து, குடியரசுத் தலைவர் அதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டு விட்டால் இந்தியாவில் உடனடியாக ஒரு அவசர சட்டமானது பிறப்பிக்கப்பட இருக்கிறது. சரிங்களா? ஸோ என்ன அவசர சட்டம் அப்படின்னா, 12 வயதிற்கு உட்பட்ட சிறுமிகளை வந்து பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடிய அல்லது பாலியல் துன்புறுத்தல்கள் செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை கூட கொடுக்கலாம், மரண தண்டனை, தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை, என்ற ஒரு அவசர சட்டத்தை மத்திய அரசாங்கமானது இந்திய மத்திய அரசாங்கமானது கொண்டு வர இருக்கிறது. அதற்கான ஒப்புதலை தான் குடியரசுத் தலைவனுடைய ஒப்புதலுக்காக அளித்திருக்கிறது. சரிங்களா? ஸோ இதோட ரிலேட்டடாக கரண்டாக பேச ஒன்று பார்க்கலாம். அதாவது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது 12 வயதிற்கு உட்பட்ட சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடிய குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சட்டம், ஒரு தண்டனை. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சமீப காலமாக சிறுமிகளுக்கு மற்றும் 18 வயது பூர்த்தி அடையாத சிறுமிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள் வந்து அதிக அளவில் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய வந்து அங்கங்க வந்து செய்திகள்லையும் சரி, ஒவ்வொரு மாநிலங்களையும் வந்து பல மாநிலங்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதன் மூலமாக வந்து என்ன மாதிரியான இதை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமானது மத்திய அரசை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த குற்றங்களை, இந்த சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு மத்திய அரசினுடைய தரப்பில் இருந்து என்ன மாதிரியான விஷயங்களை செய்திருக்கிறீர்கள், செய்ய போகிறீர்கள் என உச்சநீதிமன்றமானது கேள்வி எழுப்பியது. இந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த அவசர சட்டமானது பிறப்பிக்கப்பட இருக்கிறது. சரிங்களா? ஸோ ஆசிபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுமி சகோதரியும் வந்து பாதிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் வந்து இந்த மாதிரியான கேள்வி வந்து உச்சநீதிமன்றமானது எழுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயமானது, இந்த அவசர சட்டம் வருகிறது. இந்த அவசர சட்டம் வந்தாலும் கூட இதற்கு முன்பும் வந்து 18 வயது பூர்த்தி அடையாத அல்லது வந்து சிறுமிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல்கள் செய்யக்கூடியவர்களுக்காக கடுமையான சட்டம் ஒன்று ஏற்கனவே இருக்கிறது. அது என்ன சட்டம், இது சம்பந்தமான கேள்விகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த சட்டத்தை பத்தியும், அந்த சட்டத்தில் என்ன மாதிரியான அம்சங்கள் இருக்கிறது அப்படின்றத பத்தியும் இன்னைக்கு நம்ம பாடத்துல பார்க்கலாம். ஸோ அந்த சட்டம் வந்து போஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டம், போஸ்கோ அப்படின்றது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ். சரிங்களா? ஸோ POCSO, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் அப்படின்றது தான் இந்த சட்டம். இந்த போஸ்கோ சட்டம் அப்படின்றது 2012 இயற்றப்பட்டது. இதுவும் வந்து ஆரம்பத்தில் இருந்து இந்த சட்டம் கிடையாது. இப்பொழுது வந்து ஆசிபா சம்பவம் வந்து எப்படி வந்து நம் நாட்டை முழுக்கி கொண்டிருக்கிறதோ அதுபோல 2012 டெல்லியை டெல்லியில் நடந்த ஒரு சம்பவமானது நாட்டையே ஒழுக்கியது. அந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதனுக்கு அடுத்தபடியாகத்தான் இந்த போஸ்கோ சட்டமானது உடனடியாக இயற்றப்பட்டது. இந்த போஸ்கோ சட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் பாலியல் குற்றங்களில் இருந்த குழந்தைகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்த 2012 உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்த போஸ்கோ சட்டம். போஸ்கோ அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ். சரிங்களா? ஸோ இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை இந்திய தண்டனை பிரிவு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சரிங்களா? ஸோ இதுக்கு இன்னும் ஒன்று தனியாக வந்து எந்த இல்லை, இந்திய குற்றவியல் சட்டங்களின் தண்டனை சட்டங்களின் கீழ் தான் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனையானது வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் முதன் முதல்ல வந்து கடுமையான வந்து குற்றவாளிகளுக்கு வந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று முதன் முதலில் கொண்டு வரப்பட்டதான் இந்த போஸ்கோ ஆக்ட். சரிங்களா? ஸோ 18 வயதுக்கு இதோட அம்சம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 18 வயதுக்கு குறைவான அனைத்து குழந்தைகளும் பாலின வித்தியாசமின்றி இச்சட்டத்தின் வரையறைக்குள் வருவர். அதாவது வந்து ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, சிறுவர்கள், 18 வயது பூர்த்தி அடையாத எல்லாருமே வந்து இந்த சட்டத்தின் கீழ் வந்து வருவாங்க. அவங்க பாதிக்கப்படும் பட்சத்தில் பாலியல் துன்புறுத்தல்களோ அல்லது பாலியல் வல்லுநருக்கு உட்படுத்தப்பட்டாலோ இந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். சரிங்களா? அதுபோல வந்து பாலியல் தாக்குதல், வன்முறை, பாலியல் துன்புறுத்தல், சீண்டல், ஆபாச படம் எடுக்க குழந்தைகளை பயன்படுத்துதல் போன்ற குற்றங்களாக இந்த சட்டம் வந்து முன்வைக்கிறது. இந்த சட்டம் வந்து 30 நாட்களுக்குள் வந்து குழந்தைகளோட சாட்சியத்தை வந்து பதிவு செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயப்படுத்தி சொல்றாங்க. அதற்கு அடுத்தபடியாக வந்து 1 வருஷத்துக்குள்ள, அதாவது வந்து 30 நாட்களுக்குள்ள இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட வேண்டும். 365 நாள், 1 வருஷத்துக்குள்ள இந்த வழக்கு நடத்தி முடிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு
குற்றம் செய்தது நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிகளுக்கு தண்டனையானது வழங்கப்பட்டுவிட வேண்டும் ஒரு வருஷத்துக்குள்ள, சரிங்களா? ஸோ 2012 நாட்டையே ஒழுகிய அந்த ஒரு குற்றத்திற்கும் சரி, உடனடியாக அதை வந்து தொடர்ச்சியா விசாரிச்சு குற்றவாளிகள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டது, உடனடியாக குற்றவாளிகளுக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து விரைவாக, இதற்கு முன்பு இல்லாத மாதிரி வந்து விரைவா வந்து இந்த மாதிரியான ஒரு தண்டனையை வழங்கினாங்க. இது வந்து இதை பயன்படுத்தி, காலதாமதத்தை பயன்படுத்தி குற்றவாளிகள் தண்டி தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரியான ஒரு வருஷத்துக்குள்ள வந்து இந்த வழக்கானது நடத்தி முடிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனையானது அளிக்கப்பட வேண்டும் என்பது இதனுடைய மற்றொரு சிறப்பம்சமாக இருக்கிறது. அதே போல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சாதாரண குற்றம் வந்து செஞ்சவங்களுக்கு சாதாரண சிறை தண்டனையிலிருந்து அதிகபட்சம் வந்து கடுங்காவல் ஆயுள் தண்டனை வரை வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த சட்டம் வந்து சொல்லுது, சரிங்களா? ஸோ இந்த போஸ்கோ சட்டத்தின்படி குற்றவாளிகளுக்கு எந்த குற்றங்களை செய்திருந்தாலும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க முடியாது, ஆயுள் தண்டனை அதிகபட்சம் வரைக்கும் கடுங்காவல் ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து இது மட்டும் பத்தாது அப்படின்றதுனால தான் இன்னைக்கு மத்திய அரசாங்கமானது குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு இதை வந்து விஷயத்தை வந்து ஒரு அவசர சட்டத்தை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ புரியுதா, இந்த சட்டத்துக்கும் அந்த சட்டத்தை வரப்போகிற சட்டத்துக்குமான ஒரு தொடர்பு புரியுது இல்லையா? இதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து அந்த வருது. ஸோ போஸ்கோ சட்டத்தை பற்றி கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம், சரிங்களா? இந்த அவசர சட்டத்தை பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த போஸ்கோ சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பாத்திரலாம், சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து திருத்தம் செய்து குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வரை கொடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று வந்து என்னதான் வந்து காவல்துறையினர் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த குற்றவாளிகள் மற்ற குற்றவாளிகள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் வந்து கொடுக்கப்படும். அதே சமயத்தில் குற்றம் செய்தவர்கள் வந்து ஒருவேளை காவல்துறையினராகவோ பாதுகாப்பு படையினராகவோ இல்லை இராணுவத்தை சேர்ந்தவங்களாவோ அரசு அதிகாரிகளாவோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதாரண குற்றவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை விட அதிகமான தண்டனையானது இந்த சட்டத்தின்படி கொடுக்க வேண்டும் என இந்த சட்டமானது கூறுகிறது, சரிங்களா? ஸோ இதையும் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அதாவது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே, அந்த குழந்தைக்கு வந்து தெரிஞ்சவங்களோ அல்லது வந்து அந்த குடும்ப உறுப்பினர்களோ, அதே போல போலீஸு மிலிட்ரி மேன்ஸு இந்தவங்க பாதுகாவலர்கள் இவங்க மூலமாக வந்து இந்த குற்றமானது நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அதிகபட்ச தண்டனை வந்து விதிக்கப்படும், சரிங்களா? இதுவும் இந்த சட்டத்தினுடைய முக்கிய அம்சமாக இருக்கிறது. இந்த சட்டத்தினுடைய எப்படி செயல்படும் அப்படின்னா, மாவட்ட அளவில் குழந்தை பாதுகாப்பு பிரிவு அமைக்கப்படும், சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட குழந்தை எங்கு இருந்தால் நல்லது என அந்த குழந்தையினுடைய ஒப்புதலுக்கு, அந்த குழந்தை எங்க இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ஃபீல் பண்ணதோ அங்க வைக்கிறதுக்கு உத்தரவிடுவாங்க, சரிங்களா? அதே போல குடும்ப உறுப்பினர்களே குற்றம் செய்திருந்தால் குடும்ப அந்த குழந்தை வந்து வீட்டில் இல்லாமல் ஏதாவது ஒரு பாதுகாப்பு மையத்தில் வச்சு பராமரிக்கப்படுவாங்க, சரிங்களா? ஸோ அதுபோல வந்து சிறப்பு நீதிமன்றங்கள் இதற்காகவே வந்து இந்த குற்றங்களை விசாரிப்பதற்காகவே சிறப்பு நீதிமன்றங்கள் வந்து உருவாக்கப்படும். தொடர்ச்சியாக வந்து இந்த வழக்குகள் வந்து விசாரிக்கப்படும், சரிங்களா? தொடர்ச்சியாக அப்படின்னா வந்து வாய்தா வாய்தான்னு சொல்லிட்டு மாத கணக்கில் இல்லை வந்து ரொம்ப நாள் கணக்கில் இழுத்துறாமல் வந்து தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தினம் தினம் கூட விசாரிக்கலாம் வழக்கை. விசாரிச்சு 365 ஒரு வருஷத்துக்குள்ள இந்த வழக்கோட தீர்ப்பு வரைக்கும் வந்து போயிடுவாங்க, தீர்ப்பு வந்து கொடுத்துருவாங்க, சரிங்களா? கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த போஸ்கோ சட்டத்தினுடைய சிறப்பம்சமாக இருக்கிறது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு வந்து நீதிமன்ற சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் இல்லையா, அதே மாதிரி வழக்கின் துவக்கத்தில் இருந்து இறுதி வரை புகார் கொடுப்பது, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வது, விசாரணை வாக்குமூலம் பதிவு, வழக்கு நடப்பது போன்ற அனைத்திலும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் நலன்தான் வந்து மையமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் வந்து சொல்லுது. இந்த போஸ்கோ சட்டத்தின்படி யார் முக்கியம் அப்படின்னா, குற்றவாளிகளை தண்டிப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியம் பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய நலனை பாதுகாப்பது, அந்த குழந்தையினுடைய சம்பந்தப்பட்ட நலனை வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக வந்து அந்த குழந்தையினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது, அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்தையும் செய்வது இந்த சட்டத்தினுடைய முக்கிய அம்சமாக இருக்கிறது. அதுபோல வந்து பாதிக்கப்பட்ட சிறுமி அல்லது சிறுவர் வந்து சாட்சியம் அளிக்க அவர்களோட வீட்டிலேயோ இல்லை அந்த குழந்தைகள் வந்து எங்க விரும்புகிறாங்களோ அங்க வச்சுதான் அவங்க நடந்தது என்ன அப்படின்றத வந்து சொல்றதுக்கு இந்த சட்டமானது வாய்ப்பளிக்கிறது. காவல் நிலையத்திற்கோ நீதிமன்றத்திற்கோ அவர்கள் வந்து சொல்லணும் அப்படின்ற அவசியம் வந்து இந்த சட்டத்தின்
அதன்படி இல்லை. ஒரு சுதந்திரமான ஒரு விஷயத்தை வந்து இந்த சட்டமானது கொடுக்கிறது சரிங்களா? ஏனென்றால் பாதிக்கப்பட்டது குழந்தைகள் என்பதை மனதில் வைத்து இந்த சட்டத்தில் இந்த சிறப்பம்சமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல அந்த குழந்தையை வந்து அடிக்கடி வந்து காவல் நிலையத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லுவதோ அல்லது வந்து இந்த சம்பந்தம் இந்த நிகழ்வு அல்லது இந்த இன்சிடென்ட் வந்து தொடர்பாக வந்து அடிக்கடி அந்த குழந்தைகிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதோ கேட்டுக்கிட்டே என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரணை நடக்கிறதோ வந்து கூடாது அப்படின்னு சொல்லுது. தெளிவா ஒரு முறை இது பண்ணிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக வந்து வழக்கை வந்து நடத்தி முடிக்க வேண்டிய இதுக்குதான் போகணும். அடிக்கடி வந்து குழந்தைகிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த சட்டத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சமா இருக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து சிறுவர்களாக இருந்தாலும் சரி சிறுமிகளாக இருந்தாலும் சரி சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க காவல் உதவி ஆய்வாளர் அவரோ அல்லது அதற்கு மேல் உள்ள பெண் காவல் அதிகாரி தான் வந்து அந்த குழந்தைகிட்ட போய் வந்து பேசணும். இது சம்பந்தமா என்ன நடந்தது என்ன ஏதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து வழக்கை வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி வந்து பேசணும். அவங்களும் அந்த பெண் போலீஸும் வந்து யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடாது. இதுவும் வந்து முக்கியமான விஷயம். யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடாது. சீருடை இல்லாம வந்து வழக்கமா பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் போய் பேசணும் சரிங்களா? சோ ஏனென்றால் பாதிக்கப்பட்டது குழந்தை என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்துல. அதே போல வந்து இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு மருத்துவ உதவி வந்து தேவைப்படுது அப்படின்னா காவல்துறையினருக்கும் மருத்துவர்கள் வந்து காவல்துறையினுடைய ஒப்புதல் வேண்டும் நீதித்துறையுடைய ஒப்புதல் வேண்டும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அந்த குழந்தைக்கு தேவைப்பட்ட உடனே வந்து மறுக்காமல் வந்து மருத்துவ உதவி அளிக்க வேண்டும் எனவும் இந்த சட்டத்தில் உத்தரவிடப்பட்டுள்ளது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நல்ல ஒரு விஷயம். இந்த சட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தாலும் நமக்கு தெரியும் சரிங்களா? ஸோ அதே போல் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா குற்றம் இழைத்தவர்கள் மட்டும் இல்லை அந்த நோக்கத்தோட குழந்தை அணுகிய அவர்கள் கூட வந்து இந்த சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படலாம். இப்போ வந்து அவங்க வந்து பாலியல் வன்புறுத்தல் செய்யணும் துன்புறுத்தல்கள் செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட வந்து குழந்தைய கூட்டிட்டு போயிருப்பாங்க. யாராவது வர்றாங்க அல்லது யாரோ வந்து எதிர்பார்த்து கூப்பிடுறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு அந்த சமயத்தில் வந்து போலீஸ் வருதா நான் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கேன் அந்த மாதிரி சமயத்தில் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து புகார் செய்தால் நடந்தது என்ன என்று புகார் செய்தால் அவருக்கும் கூட இந்த சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்படும் சரிங்களா? சோ ஒரு குற்றம் செய்தவருக்கு என்ன தண்டனை வழங்கப்படுமோ அதில் பாதி தண்டனையை வந்து கிட்டத்தட்ட பாதி தண்டனையை வந்து அவருக்கும் கொடுப்பதற்கு இந்த சட்டமானது இடமளிக்கிறது. இதற்கு முன்பு வந்து இந்த மாதிரியான ஒரு சட்டம் சிறப்பம்சம் இல்லை. இப்போ இந்த சட்டத்தின்படி இந்த போஸ்கோ சட்டத்தின்படி இந்த மாதிரியான சிறப்பம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா? அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு பிரிவு பார்க்க போனோம் அப்படின்னா ஸோ பாலியல் வன்கொடுமை குற்றத்தை பொறுத்த மட்டும் குற்றம் நடந்தது என்று மனுதாரர் ப்ராசிக்யூஷன் வந்து தரப்பு நிரூபிக்க வேண்டியதில்லை. குற்றவாளி தான் வந்து நான் குற்றம் செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் மேலே வந்து சுமத்தப்பட்ட குற்றத்தை வந்து இந்த சட்டத்தின்படி மட்டும் குற்றவாளி தான் வந்து நான் குற்றம் செய்யவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும். மற்ற ஐபிசி இந்தியன் பியூனல் கோர்ட் வரைக்கும் எந்த குற்றவியல் நடைமுறை தண்டனை சட்டமாக இருந்தாலும் சரி இவர் தான் குற்றம் செய்தார் என்பதை பப்ளிக் ப்ராசிக்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா பிபி அவர் தான் வந்து நியமிக்கணும் இவர் தான் நிரூபிக்கணும் இவர் தான் கொலை செஞ்சார் இவர் தான் வந்து திருடினார் இவர் தான் கொள்ளையடிச்சார் இவர் தான் வந்து இந்த மாதிரி வரதட்சணை கேட்டு வந்து துன்புறுத்தினாருன்னு சொல்லி அவர் தான் நியமிக்கணும் நிரூபிக்கணும் நிரூபித்து அவருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதுதான் அவர். ஆனால் இந்த சட்டத்தின்படி குற்றம் ஒருவேளை வந்து இந்த மாதிரி குற்றம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு அவர் வந்து குற்றம் சுமத்தப்பட்டு விட்டால் அதற்கான போதுமான முகாந்திரம் இருந்தால் ஒருவேளை நான் குற்றம் செய்யவே இல்லை என்பது உண்மையானால் அவர் தான் அதை வந்து நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு சிறப்பம் சொல்லியும் இந்த இதுல வந்து கொடுத்திருக்காங்க. எந்த வகையிலும் வந்து குற்றவாளி குற்றம் உண்மையிலேயே குற்றம் செய்தவர் தப்பித்து விடக்கூடாது என்ற ஒரு அனைத்து சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டைகளையும் வந்து இந்த சட்டத்துல வந்து அடைச்சிருக்காங்க. அதான் இந்த சட்டத்தினுடைய முக்கியமான ஒரு சிறப்பு அம்சமா இருக்கு சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுவர் சிறுமியர் பெயரையும் அடையாளத்தையும் சிறப்பு நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் ஊடகங்கள் வெளியிடக்கூடாது என்பது அழுத்தமாக இந்த சட்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப சமீபத்தில் கூட அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆசிபா விவகாரத்தில் ஏன் வந்து ஆசிபாவோட பெயரையும் சரி அவங்களோட புகைப்படத்தையும் ஏன் வெளியிட்டீங்க எதற்காக வெளியிட்டீங்க யாரை எந்த அதிகாரத்தோட வெளியிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஊடகத்துறை இருக்காங்க இல்லையா
பல ஒரு சில ஊடகத்துறைக்கு வந்து அபராதம் விதித்து உச்ச நீதிமன்றமானது உத்தரவிட்டு இருக்கிறது. சரிங்களா, எதற்காக அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த போஸ்கோ சட்டத்தின்படி அவங்க அந்த குழந்தைகள் வந்து, பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து அவங்களுடைய பெயரையோ அவங்களுடைய புகைப்படத்தையோ அவங்களுடைய அடையாளத்தையோ நீதிமன்றம் சொல்லாமல் எந்த காரணத்தை கொண்டும் எந்த தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி காவல்துறையினராக இருந்தாலும் சரி பொது வெளியில் எந்த காரணத்தை கொண்டும் வெளியிடக்கூடாது என்பதும் இந்த சட்டத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சிறுவர்கள் சிறுமியர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான நடவடிக்கையை இந்த சட்டத்தில் வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா, ஸோ அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, சிறப்பு நீதிமன்றம் வந்து தாமாகவோ அல்லது பாதிக்கப்பட்டவரின் மனுவின் அடிப்படையிலோ தேவையை பொறுத்து இடைக்கால நிவாரணம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து வழங்கலாம். சரிங்களா, இதுவும் வந்து ஒரு முக்கியமான சர்பம்சம். அதே போல வந்து குற்றவாளி வந்து தண்டனை பெற்றாலும் சரி பெறாவிட்டாலும் சரி அவர்களுக்கு நிவாரண தொகை நிவாரண உதவியானது வழங்கப்பட வேண்டும். சரிங்களா, வழங்கப்படலாம், அது வந்து நீதிமன்றமானது உத்தரவிடலாம். இந்த நிவாரண தொகையை வந்து மாநில அரசாங்கமே வழங்க வேண்டும். அதுவும் வந்து எப்போ அப்படின்னா, நீதிமன்றம் வழங்குமாறு இந்த பாதிக்கப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தை இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து நிவாரண தொகை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட 30 நாட்களுக்குள் வந்து அந்த நிவாரண தொகையை வழங்கிடணும் அப்படின்றது இந்த சட்டத்தினுடைய சிறப்பம்சமாக இருக்கு. இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிஞ்சாதான் வந்து பாதிக்கப்பட்ட குழந்தையும் சரி பெற்றோரும் சரி அந்த வாய்ப்பெல்லாம் வந்து பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்றதுக்காக இப்ப நான் சொன்ன இல்லையா சிறப்பம்சம், இந்த சட்டத்தை பற்றியும் இந்த சட்டத்தினுடைய சிறப்பம்சங்கள் பற்றியும். ஒருவேளை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த குழந்தையினுடைய பெற்றோருக்கு கண்டிப்பாக தெரிவிக்கப்பட வேண்டும். இந்த சட்டத்தினுடைய சிறப்பம்சங்கள், அவங்களுக்கு நன்மைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படின்றதும் இந்த சட்டத்தின்படி கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா, எந்த வகையிலும் வந்து இது போன்ற குற்றங்கள் வந்து எதிர்காலத்தில் நடக்க கூடவே கூடாது என்பதற்காகவும் குற்றவாளிகள் வந்து எந்த விகிதத்திலும் எந்த ஓட்டையின் வழியிலும் தப்பித்து விடவே கூடாது என்பதற்காகவும், அதே போல வந்து குற்றம் சுமத்தப்பட்டிருப்பது அல்லது வந்து பாதிக்கப்பட்டிருப்பது குழந்தைகள் சிறுவர்கள் சிறுமியர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்தும் இந்த சட்டமானது மிகச்சிறப்பாக இயற்றப்பட்டிருக்கிறது. சரிங்களா, இந்த போஸ்கோ சட்டத்தை பற்றி 2012 இயற்றப்பட்ட இந்த போஸ்கோ சட்டத்தை பற்றி கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால வந்து இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ போஸ்கோ அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் அப்படின்ற இந்த சட்டம் ஃபுல்லா அது வந்து போஸ்கோ அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சட்டத்தை பற்றியும் வரக்கூடிய இதில் வந்து என்ன மாதிரியான அடிபடுது, எப்படி செய்திகளில் வந்து பேச்சு அடிபடுது, என்ன மாதிரியாக வழக்கு போகுது, அல்லது வந்து இன்றைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய அவசர சட்டம் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக கையெழுத்திற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து இந்த சட்டத்தை அமல்படுத்துகிறாரா, ஒரு அவசர சட்டமானது இயற்றப்பட்டால் ஒரு அவசர சட்டத்தை இயற்றுவதற்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது. சரிங்களா, இந்திய அளவில் அந்த அவசர சட்டத்தை இயற்றின 6 மாதத்திற்குள் வந்து அந்த சட்டம் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். இதுதான் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன்ல உள்ளது. சரிங்களா, ஸோ குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் அளித்தாலும் இந்த சட்டம் மக்களவையில் மாநிலங்களவையில் நிறைவேறுகிறது. எந்த சட்டம் அப்படின்னா, 12 வயதிற்கு உட்பட்ட சிறுமியர்களை பாலியல் துன்புறுத்தல்கள் செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய இந்த சிறப்பான ஒரு நல்ல அருமையான சட்டமானது எந்த அளவில் வந்து நிறைவேற்றப்படுகிறது கொண்டு வரப்படுகிறது என்பதை பாருங்கள், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சட்டம் தொடர்பான என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.